வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் 16:9 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ 30 செகண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் தேவையோ, நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா தேவையில்லைனா அப்படின்னா நீங்கள் ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அதோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பேக்ரவுண்ட் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறத வசரம் ஒரு பிங்க் கலர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஆட் பண்ணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணுன்றதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபோட்டோ நான் செட் பண்ண மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவை டூப்ளிகேட் எடுத்த ஃபோட்டோவை அதோட சைஸை வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு ரைட் சைடே கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. கிராப்பிங் ஆப்ஷனை போயிட்டு அதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அது வந்து ஒரு ஆப் சைஸ்க்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபேஸை மட்டும்தான் செட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷனும் ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அது கீழே ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 40 இல்லைனா ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அதோடய சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அந்த மியூசிக் பிளேயர் வீடியோவை கம்மி பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி மேலே கார்னரில் அதை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அந்த இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இப்போ செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிஸ்யூன்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். பக்கம் எதாவது எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நான் மிஸ்யூன்னு வந்து டைப் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ரைட் சைடு டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே நிறையா ஃபான்ட்ஸ் இருக்கும், டிஃபால்ட்டாக இருக்க ஏதோ ஒரு ஃபான்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபான்ட்ஸ் வேணும் அப்படின்னா ரைட் சைடு மேலே பாருங்கள், பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபான்ட்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபான்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபான்ட்ஸோட சைஸை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மியூசிக் பிளேயருக்கு மேலே அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போது அந்த டெக்ஸ்டோடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்மோக் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக ஸ்டெக்காகவும் ப்ளே ஆகுதான்னு இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து நம்ம கலர்ஃபுல்லாக வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.